மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் மாயச்சதுர புதிர் கணக்கில் உங்களை பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரிங்களா, இப்போது மாயச்சதுர புதிரை நம்ம முக்காவாசி நம்ம தீர்வு காண்டு விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த பகுதிக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியுமான்றதை பார்ப்போம். ஸோ இது 36 + 15 எவ்வளோ? 36 + 15 51. 51 + 29 எவ்வளோ? 51 + 9 = 60. 60 + 20 = 80. ஸோ இந்த மூணு நம்பரும் சேர்த்தால் 80 வருது. இந்த நாலு நம்பர் சேர்த்தால் 130 வரணும். ஸோ 130 - 80 இது 50 வரும். சரிங்களா, இது 50 வந்ததுன்னா இது என்ன வரும்? இந்த ரெண்டு சேர்த்தா 101 வரணும். 1 = 50, இன்னொன்று எவ்வளோ? 51. ஸோ இதை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். பார்த்துங்க, 50 + 14 = 64. 64 + 31 64 + 1 = 65. 65 + 30 = 95. ஸோ இந்த மூணு சேர்த்தா 95, இந்த நாலு சேர்த்தா 130 வரணும். ஸோ இது எவ்வளோ? 130 - 95 இது 35. சரிங்களா, இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ இங்கே பார்த்துங்க, 30 + 15 எவ்வளோ? 45. 45 + 51 எவ்வளோ? 45 + 1 = 46 + 50 = 96. ஸோ இந்த மூணு சேர்த்தா 96 வந்துடுது, இந்த நாலு சேர்த்தா 130 வரணும். ஸோ இது என்ன வரும்? 130 - 96 இது 34. சரிங்களா, ஸோ இந்த பகுதி முடிச்சிட்டோம். இப்போது மூணு சப்ஸ்கொயர் நம்ம தீர்வு கண்டுவிட்டோம். இது இப்போ நாலாவது சப்ஸ்கொயர் நம்ம பார்க்கணும். இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். சரிங்களா, ஸோ இந்த மூணும் சேர்த்திங்கனாக்கா 72 வரணும். 35 + 9 எவ்வளோ? 44. ஸோ 72 - 44 எப்படி வரும்? 10 - 10 கூட்டுங்க. 44னாக்கா 54 - 64 = 74. ஸோ 28. இங்கே 72 இருக்கிறதுனால இது 28 வரும். சரிங்களா, ஸோ இது 28 வந்துடுச்சு. இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். 54 - 28 எவ்வளோ? 54 - 28 எப்படி போடலாம்? 52 + 30 போடலாம். 52 + 30 = 82. 82 + 9 எவ்வளோ? 91. இந்த மூணு சேர்த்திங்கன்னா 91 வந்துடுது, இந்த நாலு சேர்த்தா 130 வருது. இது எவ்வளோ? 130 - 91 39. சரிங்களா, இது 39 வந்துச்சுன்னா இது என்னது? ஸோ இந்த நாலு சேர்த்திங்கன்னா 130 வரணும். சரிங்களா, 26 + 39 எவ்வளோ? 26 + 39 25 + 40 போடலாம். 25 + 40 = 65. 65 + 9 = 74. இந்த மூணு சேர்த்தா 74, இந்த நாலு சேர்த்தா 130. இந்த 130 - 74 = 56. சரிங்களா, இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால்? முடியும். 56 + 26 எவ்வளோ? ஸோ 56 + 6 = 62. 62 + 20 = 82. 82 + 11 = 93. இந்த மூணு சேர்த்தா 93. நாலாவது நம்பர் என்னது? 130 - 93 37. சரிங்களா, இது 37 கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். பார்த்துங்க, 54 + 37 54 + 7 61. 61 + 30 = 91. 91 + 27 எவ்வளோ? 91 + 7 = 98. 98 + 20 = 108 - 118. இந்த மூணு நம்பர் சேர்த்தா 118, இந்த நாலு நம்பர் சேர்த்தா 130. இது 130 - 118 இது 12. சரிங்களா, இது 12. அப்போ இது என்ன வரும் பார்த்துங்க? ஸோ இந்த நாலு நம்பர் சேர்த்தா 130 வரணும். ஸோ 28 + 11 39. 39 + 52 53. 39 + 53 எப்படி போடலாம்? 40 + 52 போடலாம். 40 + 52 = 92. ஸோ இந்த மூணு சேர்த்தாக்கா 92. அப்போது இது என்னது? இது நாலு சேர்த்தா 130 வரணும். 130 - 92 இது 38. சரிங்களா, இப்போ நம்ம ஒரு மாயச்சதுர புதிர் கணக்கை நம்ம தீர்வு கண்டுவிட்டோம். சரிங்களா, இந்த ஒரு புதிர் கணக்கை நம்ம தீர்வு காணும்போது நம்ம பல நூறு மனக்கணக்கு நம்ம போட்டோம். நம்ம கூட்டல் கழித்தல் அதை உபயோகித்து நிறைய நம்ம மனக்கணக்கை போட்டோம். இது தவிர லாஜிக் ரீசனிங் நம்ம யூஸ் பண்ணோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூளைக்கு நல்ல ஒரு வேலை இந்த புதிர் கணக்கு கொடுத்துருக்குது. ஒரே ஒரு புதிர் கணக்கை நீங்கள் தீர்வு கண்டிங்கன்னா கூட உங்களுக்கு கால்குலேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த டிவைஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு மனக்கணக்காகவே நீங்கள் அடுத்து வரக்கூடிய செக்மெண்ட் எல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க.
இதை பற்றி மேலும் நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதிகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.